நாம மகிமைப்படுவதாக ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையாய் இந்த மாதத்தின் 4வது பரிசுத்த மன மகிழ்ச்சி நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இன்றைய தினத்தில் இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மகா கிருபியும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் மிகவும் பெரியவர். தேவரீர், தயவாய் இந்த நாளை ஆசீர்வதியும் இந்த நாளின் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லேயும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. கட்டாயம் கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த அப்பா, நினைத்தருளும். நாங்கள் பாடும்போது உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நாங்கள் ஆராதிக்கும்போது கர்த்தருடைய திட்டத்தை நாங்கள் உணரத்தக்கதாய், அவருடைய தொழுதலை உணரத்தக்கதாய் தேவரீர் அனுகிரகம் செய்தருளும். தொடர்ந்து தகப்பனே, சங்கீதம் வாசிக்கும் போதும், ஆமாப்பா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் உங்கள் வல்லமை இருக்கட்டும். அதை தொடர்ந்து தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படி ஆயத்தமாக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமப்பா. எங்களுக்காக பேசுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். நான் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லை, நீரே மகிமைக்கு உரியவர். மகிமை எடுத்துக்கொள்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. சகல துதி கனம் மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது உற்சாகமாய் பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் வேளையிலே வந்திருக்கிறோம். ஷல் வி ஆல் கெட் ரெடி டு சிங் சாங்ஸ் அலாங் வித் ஆடியர் சில்ட்ரன்? எஸ் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், நம்முடைய சகோதரன் பிரவீன் அவர்களும் அவருடைய டீமும் நம்மை பாடலில் வழக்கம் போல உற்சாகப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். ஹலலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தேவனோட சமூகத்தில் குடும்பமாக ஆராதிக்க ஆயத்தமாகி வந்து காத்திருக்கிறீங்க? ஆமேன். தேவன் பெரியவராக இருக்கிறார், துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், துதியின் மத்திலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சரீரத்தில் ஆங்காங்கே இருந்தாலும் ஆவிக்குள்ளாக நம்ம ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கிற மாத்திரத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எங்களோடு இணைந்து உற்சாகமாக தேவனை ஆராதிப்பீங்களா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற பாடல. ஆமாம், அவர்னால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கூடும். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? ஜீசஸ் நல்லா கரங்களை தட்டுவோமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மால் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா.
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் அல்லேலூயா ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே சாதம சொல்லுவோமா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே யாவையும் செய்து முடிப்பவ நீரே ஐயா நீரே நல்ல கரங்களை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அவதிர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அவதிர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் ஆகும் எல்லாம் சொல்வீங்களா ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம் ஹல்லேலூயா விசுவாசிக்கிற மாத்திரத்திலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார் நம்மளோட சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தகப்பன் அவாந்திர வழியில் இருக்கும்போது ஆறுகளை உண்டு பண்ணின தகப்பன் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தேவன் பெரிய காரியங்களை செய்த தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறார் ஹல்லேலூயா என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பீர் லகாய் ரோகி என்கிற பாடல் ஆமேன் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிற இந்த காலை வேளையில நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் நம்மளை வழி நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார் போதுமானவராய் இருக்கிறார் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவீர்கள் ஹல்லேலூயா எல்லா கரங்களை தட்டுவோமா நம்மளோட சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தகப்பன் உங்க மத்தியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் ஓ ஹல்லேலூயா உற்சாகத்தோடு நல்ல கரங்களை தட்டி சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே என் எளிமையில் கை தூக்க வந்தவனே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே
என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. கூறாத பார்த்த என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீக்க பார்த்த என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினி. ஓவி லாயோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. நல்ல கரங்களை தட்டி. ஓவி லாயோவி எந்த ஜீவனிரோற்று நீ. வீ லாயோவி வீ லாயோவி என்னை காண்கின்ற தேவன். ஓ என்னை காண்கிறவரே. வீ லாயோவி என்னோட ஜீவனிரோற்று வானாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகளெங்கும் இருளானதே. வானாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகளெங்கும் இருளானதே. எந்த நாளும் குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. நாளும் குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. ஓவி லாயோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீ லாயோவி எந்த ஜீவனீரூற்று நீ. வீ லாயோவி என்னை காண்கின்ற தேவன் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவன் நீர். என் எளிமையில் கை தூக்க வந்தவன் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவன் நீர். என் எளிமையில் கை தூக்க வந்தவன் நீர். துறந்த பாட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினி. ஓவி லாயோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓவி லாயோவி எங்கள் ஜீவனீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுகந்திர வாழியாய் மாற்றிவிட்டீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுகந்திர வாழியாய் மாற்றிவிட்டீ. வாக்குத்தத்தம் செய்தீ, நீ சொன்னதை நிறைவேற்றினீ. வாக்குத்தத்தம் செய்தீ, நீ சொன்னதை நிறைவேற்றினீ. ஓவி லாயோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓவி லாயோவி எங்கள் ஜீவனீரூற்று நீ. ஓவி லாயோவி எங்களை காண்கிறவரே. ஓ தகப்பனே எங்கள் ஜீவனீரூற்றே. நல்ல கரங்களை தள்ளி வீலாயோவி. வீலாயோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலாயோவி எங்கள் ஜீவனிருப்பு. ஓ எங்க கண்மலையானவரே, ஓ எங்களை வாழ வைக்கும் தகப்பனே. ஆகாருக்கு ஒரு நீரூற்ற கத்தாவை நீங்க காமித்தது போல இந்த வாழ்க்கையில கத்தாவே ஒரு நீரூற்ற கத்தாவை நீங்கள் வெளிப்படுத்துவீராக. ஓ எங்களை கத்தாவை கண்ணோக்கி பார்ப்பீராக இந்த காலை வேலையில் அப்பா. எங்களை தாழ்த்துகிற தகப்பனே, வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிற அப்பா. ஓ கண்மலையாய் கிறிஸ்துவே எங்க மத்தியில் இறங்கி வருவீராக. என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலாயோவி எங்கள் ஜீவனீரூற்று நீ.
என்னை காண்கின்ற தேவன் நீ மீளாய் ரோகி எங்கள் ஜீவனீரோற்று நீ நாங்கள் யார்கிட்ட தகப்பனே போவோம் வாழ்வு தரும் வசனம் எல்லாம் உடைய கரத்தில் உண்டு தகப்பனே இந்த காலை வேளையில தகப்பனே எங்களை வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை பார்த்ததற்காக நன்றி சொல்லுகிற தகப்பனே எங்க மத்தியில் நீ உலாவினதுக்காக நன்றி சொல்லுகிறோம் வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் மீதிய வேலை நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளு தகப்பனே நன்றி ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா நல்ல பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்தோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் வேளை துதிபலிகள் செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆராதிக்கும் வேளை இந்த ஆராதனை பகுதியிலே நம்முடைய சகோதரன் ஆல்வின் அவர்கள் ஆல்வின் ஜோசப் அவர்கள் வந்து உற்சாகப்படுத்துவார்கள் கமான் கெட் ரெடி ஆண்டவர் பெரியவர் எல்லாரும் உற்சாகமாய் பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிழுவோம் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீர் நீர் பரிசுத்தர் ஆண்டவர் பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நம்முடைய சந்ததிக்குள் வர எங்களை பரிசுத்தமாக்கி வீராக எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா சோதர சொல்லுங்க சோதரம் ஆண்டவரே சோதரம் 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 அப்போ இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீர் கொடுத்துருக்கிறீர கம்ம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோதான் ஆண்டவரை விட்டு தூரமாக போனாலும் ஆண்டவரே நீர் மறுபடியும் எங்களை உங்களோட அன்பின் கயிற்றுகளால் எங்களை இருந்து கட்டுகிறீராக நன்றி ஆண்டவரே நமக்கு சோதரம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்துகிறீர நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஜாதிகளை ஆள்பவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் அப்பா நன்றி 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 Hallelujah, mana gotudikrom. Hallelujah. Hallelujah, 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 mana gotudikrom. Isla, mukruba perida. Godayavu perida, andavare vanbu perida. Kala solluvom. Ulaiyana be
ஆயிரம் நாவுகள் போதாத ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்தும் முழு ஹிருதயத்தோடு ஆண்டவரே சபாமங்களாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாள் முழுதாண்டவர் இந்த காலங்களிலே ஆண்டவரே எங்களை கண்மணி கண்மணி போல காட்டுகிற மக்கள் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா மக்கள் நன்றி நன்றி மாத்தியில் உலாவிடும் எங்களோடு
கடைசி உடைய பாத்திரர் நீர் சொல்லுங்க பாத்திர நீரே எப்படி அப்பாவை துதிக்க நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அப்படி துதிங்க அப்பா 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 துதிக்கிறோம் அவரே அம்மா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா சொல்றேன் இது எங்களுக்கு கொடுத்ததுனால நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அவரே எல்லா ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் பொறுப்படுத்த ஆசிர்வதிப்பீராக நீர் பேசுவீராக எங்களுக்காக ஆண்டவரே ஒரு புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக நல்ல பாடல்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கடைகூறும்படி கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஆராதனையை நாம் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக இப்பொழுது நாம் சங்கீதம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் வேலையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் அப்படியே இருக்க வண்ணமாக எழுந்து நின்று நாம் சங்கீதத்தை வாசிக்கலாம். என்னுடைய மனைவி மிஸ்ஸஸ் பாக்யம் ஜோஷுவா பாஸ்டர்மா அவங்க சங்கீதத்தில் நம்ம நடத்துவார்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. சங்கீதம் 65. தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். மது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த அந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 65வது சங்கீதத்திலே தேவனுடைய பிள்ளைகளே 4வது வசனம் நமக்கு நல்ல ஒரு தங்க வாக்கியமாக இருக்கிறது. Verse 4 இஸ் அ கோல்டன் தாட் டுடே. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன்
பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ஐவி பைபிளில் அதில் விதமாய் பார்க்கிறோம், பிளஸ்ஸட் ஆர் தோஸ் யூ சூஸ் அண்ட் பிரிங் நியர் டு லிவ் இன் யுவர் கோர்ட்ஸ். வி ஆர் ஃபில்ட் வித் த குட் திங்ஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ் ஆஃப் யுவர் ஹோலி டெம்பிள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ப்ரேஸ் த லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற நம்முடைய மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபத்தில் இருப்போம். ஆமென். எல்லோரும் ஸ்துதிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இதோ ஆண்டவரே பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். இந்த நாளிலே செலிப்ரேட் பண்ணாலும் சரி, வருகிற வாரத்திலே செலிப்ரேட் பண்ணாலும் சரி, கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. லார்ட் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் ஆர் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் தேர் பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் டேஸ். லார்ட், டச் தம் அண்ட் பிளஸ் தம் லார்ட். வி ப்ரே, அவர்களை தொற்று ஆசீர்வதிப்பீராக. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நீ என்னுடைய ஜனம் அல்லவா? ஆகையால் நான் உன்னை மேற்போட்டுக் கொள்ளுவேன், உன்னை வழி நடத்துவேன். நீ சமாதானத்தோடு போ. ஆம், இந்த ஆண்டு உனக்கு சமாதான ஆண்டாயிருக்கும். சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டது போல, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம், நீ சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளையும் கழிக்கும்படி அனுகிரகம் செய்வேன். பயப்படாதே, திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்கள் வார்த்தைப்படி ஆகக் கடவுது. ஸ்தோத்திரம் நினைத்தருளும் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே நீங்கள் ஆண்டவரை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக, மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொண்டு வர கர்த்தர் கிருபையாய் இம்மானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்டாக இருக்கிற பாஸ்டர் மோசஸ் அவர்கள், அவர்கள் நம்முடைய சபையில் ஒரு அங்கமாய், அது மாத்திரமில்லை நம்முடைய சபையில் ஒரு பார்ட்டாக ஐயா இருக்கிறாங்க. ஆகையினால அவர்களை நான் அன்போடு அழைத்தேன். ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் அவர்களை நாம் சபையில் அழைப்பது உண்டல்லவா? அதன்படி இந்த தடவை 4வது வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஐயாவிடத்தில் அழைப்பு கேட்டபோது அவர்கள் அதற்கு சம்மதித்து வந்திருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுமா, அலையலுயா. ஆண்டவருக்கு மயம் உண்டாகட்டும். ஆகையினால ஐயாவுடைய கரங்களில் நான் அந்த மைக்கை கொடுக்க போகிறேன். அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்க போகிறார்கள். எல்லாரும் உற்சாகமாய் காணப்படுவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் பல நாட்களாக நம்முடைய இல்லத்திற்குள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. இப்பொழுது வீட்டுக்குள் இருக்கிற சூழ்நிலை கூட நன்மைக்கேதுவாக நாம் எடுத்துக்கொண்டு, இனி தேவனுடைய ஆலோசனையின்படி எப்படி ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்றை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளில் பலர், நான் அறிந்தபடி பலர், தங்களை வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தருடைய காரியங்களிலும், தனி ஜபம், குடும்ப ஜபம் போன்ற காரியங்களிலும் அவர்கள் தங்களை உறுதியாக்கி கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால், இந்த நாட்கள் நம்மை நாமே ஒருமுறை கூட கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்து கொள்ளுகிற நாட்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்,
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது? நம்மை கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக நாம் பார்க்கிறோம். 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொன்னார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை ஆவியானவர் அடியேனுக்கு தந்தருளியிருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் அவர் புதிதாக்குகிறவர். பழையதையெல்லாம் தயவு செய்து மறந்து விடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 18 வசனம் அப்படி சொல்லுகிறது. முந்தினவைகளையெல்லாம் நினைக்க வேண்டாம். அதற்கு அடுத்த வசனத்தில் 19 வசனத்தில் புதிய காரியத்தை, புதிய வழியை அவர் திறப்பதாக சொல்லுகிறார். சரி, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் புதிதான விஷயங்களை தேவன் கொண்டு வருகிறார் அல்லது புதுப்பிக்கிறார் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக தியானித்து நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்யப் போகிறோம். முதலாவதாக 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே முதலாவதாக புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் புதிதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு வஸ்திரத்தை அணிந்தோம் என்றால் எப்பொழுது அது வெளியே நாம் சென்றாலும் அதை நாம் துவைத்து அதை சீர்படுத்தி புதிதாகவே அணிந்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவேளை மறுநாள் அதை போட்டு கொண்டு போக வேண்டும் என்றாலும் நாம் அதை புதிதாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம், அல்லது வேறு வஸ்திரத்தை போடுகிறோம். அப்படியானால் நம்மை குறித்து தேவனுக்கு எவ்வளவு அதிகமாக அக்கறை இருக்கும்? தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும், இன்றைக்கு விட நாளை நன்றாக புதிதாக இருக்க வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்று. அதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். 1 கொலோசையர் 3 அதிகாரத்தில் அது இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 9 மற்றும் 10 வசனங்களில் இவ்வாறு கூறுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்கே பார்க்கிறோம், அவருடைய சாயலுக்கொப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு அந்த சாயலில் சீர்குலை ஏற்பட்டது. அந்த சாயலை மீண்டும் தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார்? பாவ மாம்சத்தின் சாயலாக பூமிக்கு அனுப்பினார். இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டு நாம் ஆவிக்குரிய பயணத்தில் இருக்கிற நாம் அவரை போல மாற வேண்டும், சாயலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் பவுலின் மூலமாக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். பழையவைகளெல்லாம் களைந்து போடுங்கள், ஒரு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எபேசியரிலும் இந்த வசனம் இருக்கிறது. எபேசியர் 4:23-24 வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷன் யார்? அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 3:27 வசனத்தில் அப்படி வாசிக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுவார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆகவே அந்த புதிய சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வரும்படியாக நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவனிடம் கேட்க வேண்டும். எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 2 வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 18 அதிகாரத்தில் அது இருக்கிறது. எசேக்கியல் 18:31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். போதும், நீங்கள் புதிய இருதயத்தை புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று இங்கே கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு கூறுகிறார். அப்போது எசேக்கியல் 11 அதிகாரத்தில் இருக்குது, 19 வசனத்தில் அவர் புதிதான ஒரு வாழ்க்கையை, ஆவியை, இருதயத்தை நமக்கு தருகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எசேக்கியல் 11:19.
அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து ஏக இருதயம் ஒரே இருதயம் அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தேவன் நம்முடைய பழைய இருதயத்தை நீக்கிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், புதிய இருதயத்தை நமக்கு தருவதாக. எபேசியர் 4:23-24 வாசித்தோம். இங்கே எசேக்கியல் மூலமாக தேவன் சொல்லுகிறார், ஏக இருதயம் என்று அங்கே சொல்லுகிறார். என கருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் பார்க்கும்போது தேவன் புதிதான வாழ்க்கையை நமக்கு கட்டளையிட எப்பொழுதும் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் கலாத்தியர் 6:15 கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமோ அல்லது விருத்த சேதனம் இன்மையோ இது ரெண்டும் ஒரு பெரிய காரியமே அல்ல, புது சிருஷ்டியே காரியம் என்கிறார். ஆகவே புதிய சிருஷ்டியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதற்கு தேவனே ஒரு வழிமுறை சொல்லி வைத்திருக்கிறார். அதை சொல்லிவிட்டு இரண்டாவது குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். இப்படி நாம் எசேக்கியேலில் பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை பார்த்தோம். இதை நாம் அடைவதற்கு பவுலின் மூலமாகவே தேவன் ஒரு வசனத்தை சொல்லி வைத்திருக்கிறார். அது ரோமர் 12 இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்திற்கு கீழாக வந்தால்தான் இந்த புதிதான நிலைமையை நாம் அடைய முடியும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே மனம் புதிதாக வேண்டும். அப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். 2 Corinthians 4:16 அப்படி சொல்லுகிறது. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது குறிப்புக்கு நாம் கடந்து செல்கிறோம். இப்படி புது சிருஷ்டியாய் மாறின ஒரு மனுஷனுக்குள்ளே புதிய ஜீவன் தேவன் தருகிறார். இன்னும் சொல்லப்போனால், நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் கடந்து வருகிறோம். பரிசுத்தாவியானவரை பெறும்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தம்முடைய சாயலை கொண்டு வரும்படியாக நமக்குள்ளே கடந்து வருகிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார், 14:23 தன்னையும் பிதாவையும் சொல்லும் பொழுது நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொன்னார். என கருமையானவர்கள், இரண்டாவது குறிப்பு கடந்து செல்கிறோம். புதிதான ஜீவன், நியூ லைஃப். ரோமர் 6 நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் லாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். ஆகவே நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக எழுந்திருக்கிறோம். இதில் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதென்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுடைய குணத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள், பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாட்டிற்கு சென்றால், உதாரணமாக ஒரு நாட்டிற்கு செல்கிறீர்கள், அங்கே வேலை பார்க்கிறீர்கள், அங்கே சில காலம் குடியிருக்கிறீர்கள், தொடர்ந்து நீங்கள் பல வழிமுறைகளின்படி அந்த நாட்டு குடிமகனாகவே ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நாட்டு குடிமகன் என்ன சட்டத்திற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டுமோ அதை நீங்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்டு குடிமகனாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் பரலோகத்தின் குடிமக்களாக மாறியிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் என்னென்ன சட்டத்திட்டங்களுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடிமக்கள் என்ற அங்கீகாரத்தை தொடர்ந்து நாம் பெற முடியும். ஆகவே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு, கர்த்தருக்குள் வந்துவிட்டோம், புதிதாக நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம், அதை நடவடிக்கையில் காட்ட வேண்டுமல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் 5 இவ்வாறு சொன்னார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். 44:4 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு 45ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். நன்றாக கவனியுங்கள். இப்படி செய்தால்தான் பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை தேவன் தொடர்ந்து உங்களுக்கு வழங்க முடியும். இதற்குத்தான் ஆவியானவர் நமக்கு தரப்படுகிறார். ஆவியானவர் நமக்கு தரப்படும் போது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவரால் நடத்தப்படும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று ரோமர் 8:14 வசனத்திலும், அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று ரோமர் 8:16 வசனத்திலும் சொல்லுகிறார். அப்போது இது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையில் இருந்தால் தான் தேவன் வந்து அதை செய்ய முடியும் நமக்கு. இல்லாவிட்டால் அவருடைய பிரமாணத்தின்படி நமக்கு அவர் அங்கீகாரம் வழங்க மாட்டார். ஆனால் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, இதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு தேவன் உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் கவனியுங்கள், நாம் எதுவும் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் சிலுவையில். நீங்கள் அப்படியே பின்பற்றினால் போதும் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதற்கு ஒரு வசனத்தை நான் காட்டலாமா? எபிரேயர் 10:10 இருக்கிறது. இந்த புதிதான வழியை அவரே உண்டாக்கினார். நீங்கள் அதில் நடந்தால் போதும், நீங்கள் எந்த சிரமம் எடுக்க வேண்டியதில்லை. எபிரேயர் 10:19 வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அவரே செய்திருக்கிறார். தம்முடைய மாம்சம் அவர் கிழிக்கப்பட ஒப்புக் கொடுத்ததினாலே, தம்முடைய சரீரத்தை அவர் ஒப்புக் கொடுத்ததினாலே, தம்முடைய ஜீவனை நமக்காக தந்ததினாலே, இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை பற்றி கொண்டால் போதும் அந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து நடக்கலாம். அப்பொழுதுதான் நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் 3வது குறிப்புக்கு போக விரும்புகிறேன். இந்த புதிதான ஜீவனோடு இருக்கும்போது நன்றாக கவனியுங்கள், தேவன் பரமாத்மா, நாம் ஜீவாத்மாவாக இருந்தோம். ஏனென்றால் மனுஷன் ஜீவாத்மாவானான் இருக்கு, ஆனால் பாவம் செய்த பிறகு பாவாத்மாக மாறிவிட்டான். மீண்டும் இந்த பாவத்தையெல்லாம் நீக்கிவிட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே ஜீவனை பெற்றுக்கொண்டு அங்கே நாசியில் சுவாசத்தை ஊதினார் இல்லையா, ஊதும்போது ஜீவாத்மாவானான். இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பிறகு ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னார். இப்போ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்த பிறகு நம்ம புதிய ஜீவனை பெறுகிறோம். அந்த புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்போது அந்த ஜீவன் உள்ளே வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் ஆதாமுக்கு பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்து தேவன் அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார். வேதத்தில் அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தால் என்ன இருந்திருக்கலாம் என்று யோசிக்கிறீர்கள்? ஆதாம் ஏவாளுக்கு வந்து பல காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருப்பார். இதை இப்படி சிருஷ்டித்தேன், இதை உங்களுக்காக தான் சிருஷ்டித்தேன், நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் நல்லதாக சிருஷ்டித்தேன், இதை மட்டும் சாப்பிட வேண்டாம், இப்படி பல காரியங்களை அவர் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்திருப்பார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்போது இப்போ புதிதான ஜீவன் உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் ஜபிக்கும்போது இந்த நாட்களில் அதிகமாக வேதம் வாசியுங்கள், தனி ஜபம் பண்ணுங்கள், குடும்ப ஜபம் பண்ணுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவையில்லாத காரியங்களை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்ற சமூக ஊடகங்களிலோ தேவனுக்கு புறம்பான காரியங்களை பார்க்க வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் இருந்தால் பாருங்கள், இல்லாவிட்டால் பக்தி விருத்தியில் மிக சிறந்தது நமக்கு தேவனுடைய வசனம்தான், அதை படியுங்கள். அப்பொழுது என்ன செய்வார் தெரியுங்களா, மிகப்பெரிய லாபம் நமக்கு காத்திருக்கிறது. அவர் புதிய காரியங்களை இனிமேல் செய்யப்போகிறவைகளை அறிவிப்பார். இந்த நாட்களில் பல தீர்க்கதரிசிகள் இது இப்படித்தான் என்று தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். ஏன்? தேவனோடு ஐக்கியமாக இருந்தால்தான் தேவன் வெளிப்படுத்த முடியும். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம், 42வது அதிகாரத்தில் நான் புதிய காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுது? அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது. 9வது வசனம், ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, இதில் வேதத்திலிருந்தே ஒரு தேவனுடைய தாசனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லலான் இருக்கேன். அப்போஸ்தலனாக யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நித்தியத்தை முழுமையாக தரிசனமாக பார்த்துட்டான். அந்த டைமில் புதிய எருசலேம் உண்டாகலை. புதிய எருசலேம் இப்பொழுதுதான் ஆக்கி கொண்டு இருக்கிறது. சியோன் இனி தேவன் செஞ்சிட்ருக்கார், சியோனை கட்டி கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்கிறது, சியோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். கட்டி கொண்டு இருக்கிறார், அதனால் தான் நீ வெளிப்படலை. ஆனால் அப்போவே அவன் சியோனை பார்த்தான் தரிசனத்தில்.
அங்கே 144,000 பேர் நிற்கிறத பார்த்தான். எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதே தூதன் காண்பிக்க அவன் பார்த்தான். எப்படி? தேவனோடு நீங்கள் நெருங்கி ஐக்கியம் கொண்டிருந்தால் தூரத்தில் நடப்பவைகளை பார்க்கலாம். அதான் தீர்க்க தரிசனம். இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் இப்போ கொஞ்சம் முரண்பாடாக இருக்குதே பிரதர்னு சொல்லலாம். ஒரு ஒரு காட்சி தோன்றதுக்கு முன்னால் பார்க்கலாம், ஆனால் ஒரு சத்தம் தோன்றதுக்கு முன்னால் எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியும். எலியா சவால் விட்டான், மழை வராது, நான் சொல்லுகிற வரைக்கும் வராது என்று சொல்லி. கர்த்தரே தெய்வம் என்று யெகோவாவே தேவன் நிரூபித்த பிறகு அவன் என்ன சொன்னான்? ஒரு ஒரு உள்ளங்கை அளவுக்கு மேகம் வருகிறது என்று அவனுடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே என்ன சொன்னான் அவன்? பெருமழையின் இறைச்சல் சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது. வர்றதுக்கு முன்னாலே கேட்க முடியும், வர்றதுக்கு முன்னால் நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் பல சத்தங்களை வந்து அவன் வந்து கேட்டான். அப்போஸ்தலன் யோவான் கேட்டான், இப்படி ஒரு தூதன் சொன்னான், பலிபீடத்திலிருந்து இப்படி ஒருவன் சொன்னான், தேவன் இப்படி சொன்னார், பதிலுக்கு இப்படி சொன்னார்கள், பரலோகத்தில் திரளான கூட்டங்கள் இப்படியெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள், குருத்தோலைகளை வைத்து என்று சத்தத்தையெல்லாம் கேட்டான். ஏன்? தேவனோடு நெருங்கின ஐக்கியம் இருந்தனால. அப்போஸ்தலன் பவுல் கேட்டதாக நான் பார்க்குறோம். அவன் பரதீஸ் வரைக்கும் போய், அவன் மூன்றாம் மாதம் வரைக்கும் போய் மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை எல்லாம் கேட்டதாக சொல்லுகிறான். என கருமையானவர்களே, புதிய வெளிப்பாடுகளை நீங்கள் பெறலாம். அதுதான் புது ஜீவன். ஆதாம் ஏவாளுக்கு அவங்க புது ஜீவன், அப்போ தான் உருவாக்கப்பட்டாங்க. அவங்க இன்னும் விழுந்து போகலை. தேவன் புதிய காரியங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தார், இப்படி 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 என்று. ஆனால் அதை அவர்கள் இழந்து போனார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், புதிதான ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெறலாம். வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாராக. மூன்றாவதாக, இதெல்லாம் செய்யறதுக்கு என்னோட நீதியோ, என்னோட வேத வாசிப்போ, நான் ஜபம் பண்ணுறதோ, மணிக்கணக்கில் நான் முழங்கால் நிற்கிறதோ என்று எந்த கர்த்தருடைய பிள்ளையும் நினைப்பதற்கு தகுதியில்லை. எல்லாம் ஈவாய் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு வசனத்தை காட்டிட்டு நான் முடிவரைக்கு நான் வர விரும்புகிறேன். இரக்கங்கள், மர்சிஸ், நியூ மர்சிஸ், புதிய இரக்கங்கள். புலம்பலிலே எரேமியா இவ்வாறு சொல்வதாக நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லை, தொடர்ந்து வாசிங்க. அவைகள் அவைகள் காலைதோறும் புதியவைகள். போதும், காலைதோறும் புதியவைகள். புதிய இரக்கங்களால் அவர் முடிசூட்டுகிறார். நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை வாழ வயதாக்குகிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? இரக்கத்தினால் முடிசூட்டுகிறார். அப்போ நம்மளும் இரக்கமாக இருக்கணும். லூக்கா 6:36 இயேசு சொல்லுவார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். தேவனை இரக்கமுள்ளவராக இயேசு கிறிஸ்து இங்கே காட்டுகிறார். அந்த இரக்கத்தை நீங்களும் மற்றவங்களுக்கு காட்டணும் பார். ஏன் தெரியுங்களா? அதுக்கு முந்தின வசனத்தில் லூக்கா 6:35 அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் என்று தேவனை பற்றி இயேசு நமக்கு கற்பித்திருக்கிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன், தண்டனை கொடுக்க தகுதி உள்ளவர், அவரே இரக்கம் காட்டுவார் என்றால் மண்ணான நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டாமா? இரக்கத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. ஆகவே புதிய இரக்கங்களால் அவர் உங்களை முடிசூட்டுவாராக. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் என்று அங்கே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு நாளும் இரக்கத்தினால் நீங்கள் முடிசூட்டணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை வேறு. வீட்டிலேயே இந்த நாட்கள் இருந்தாலும் வேறு வேறு அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், வாக்குவாதங்கள் வரலாம். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு குடும்பமாக தேவனுடைய பாதத்திலிருந்து நம்மை புதுப்பித்துக் கொள்வதுதான். வேதம் வாசித்தல், ஜபித்தல், கர்த்தருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுதல். ஆகவே இந்த இரக்கத்தை தான் தேவனுடைய வசனம் கூறுகிறது. நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் காண்பியுங்கள். கடைசியாக, இப்படியெல்லாம் உலகத்தில் நாம் ஜீவிக்கும் போது, உலகத்தில் தேவன் நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பார். கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பெறும்படியாக, எல்லா இச்சைகளையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து நாம் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படியாக, நம்முடைய ஆனந்த பாக்கியமாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாக கிருபை நமக்கு போதிக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டால் ஆவியானவருடைய உதவியின்படி, பலத்தின்படி, இம்மையிலும் உங்களுக்கு நல்ல பெயரை தேவன் தருவார். ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் எப்பவுமே மற்றவரிடத்தில் நல்ல பெயரை பெறுவான். அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உன்வாயல்ல பிரத்தியானை உன்னை புகழட்டுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இன்னொரு இடத்துல, தன்னைத்தான் புகழன் உத்தமல்ல, உத்தமனல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று தேவனும் நம்மை புகழ்ச்சியாக நமக்கு கனம் தருவார் என்று சொல்லுகிறது. சரி, இம்மையை விட்டுவிடுங்கள். இம்மையிலே தேவன் தருகிறது நிச்சயமாக தரட்டும். ஆனால் மறுமை தான் மிக மிக முக்கியம். இம்மைக்குரிய ஓட்டத்தை முடிக்கும்போது மறுமைக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு கடைசியாக ஒன்றை பார்க்கப் போகிறோம். புதிய நாமம் என்றால் கவனிங்கள், இந்த நாமம் ரொம்ப, இதில் சில விஷயங்கள் வேதத்தில்
நமக்கு முத்திரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஓப்பனாக சொல்லலை, ஆனால் அதனுடைய மகிமை என்னன்னு வசனத்தில் நம்ம விளங்கி கொள்ளலாம். ஏசாயா 62:2 இப்படி நீங்கள் வாசிக்கலாம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தை தேவன் வந்து நித்தியத்தில் நமக்கு கொடுப்பார். எப்போ தெரியுங்களா? நீங்கள் கிறிஸ்துக்குள் ஜெயம் கொள்ளும் போது. கிறிஸ்துக்குள்ள அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதில் ஒரு காரியத்தை சொல்லி நான் பாஸ்டர் ஐயா கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, முதல்ல என் தேவனுடைய நாமத்தை எழுதுவேன்னார். அப்புறம் அந்த எருசலேமாகிய இறங்கி வருகிற நகரத்தின் நாமத்தை எழுதுவேன். மூன்றாவது என்னுடைய நாமத்தையும் எழுதுவேன் என்று, என்னுடைய புதிய நாமத்தையும் எழுதுவேன் என்று சொன்னார். அப்படி என்றால் நமக்கு நித்தியத்தில் கிடைக்கிற கீர்த்தி ரெப்புடேஷன் எப்போ நிற்கும்? பூமியில் கிடைக்கிற புகழ்ச்சியாவது நம்ம ஓட்ட முடியும் போது முடியலாம், அல்லது அடுத்த தலைமுறை சொல்லலாம், எவ்வளவு காலம் நினைவு கூறுவார்னு தெரியவில்லை. ஆனால் தேவன் தருகிற கணம் நித்தியத்திலும் தொடரும். அது எப்பொழுதும் நமக்கு நித்திய கீர்த்தியாக இருக்கும். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பெல்லாம் விட்டுவிட்டு நாம் முழுமையாக நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சொன்னார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் செய்யுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் புது சிருஷ்டியாக இருப்பேன். பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி புது சிருஷ்டியாக இருக்கும் பொழுது எனக்குள் புதிதான ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். புதிய ஜீவனோடு நான் நடந்து கொள்ளுவேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். தேவன் அதற்கு உதவி செய்வார். அப்படி நீங்கள் நடக்கும்போது புதிய வெளிப்பாடுகளை தருவார். எதிர்காலத்தை பற்றிய, உங்கள் வாழ்க்கையை பற்றியோ அல்லது பூமியை பற்றியோ தேசத்தை பற்றியோ தேவன் தரலாம். மூன்றாவதாக, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய பரிசுத்தம் கிடையாது, உம்முடைய இரக்கம் என்று புதிய இரக்கங்களால் ஒவ்வொரு நாளும் உங்களை தேவன் முடிசூட்டும்படியாக அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அதை செய்வார். கடைசியாக, இம்மையில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மறுமையிலும் நித்திய கீர்த்தியை உங்களுக்கு கொடுத்து புதிய நாமத்தையே அவர் உங்களுக்கு தரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனில் என்றென்றும் உங்களை தக்க வைத்துக் கொள்வார். ஆகவேதான் 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று. ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தோன்றுவார். நம்மை தம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லும்படியாக நாம் சரியாக ஜீவித்து கொண்டிருந்தால் பரிசுத்தாவியானவர் நம்மை மறுரூபமாக்கி நம்மை எடுத்து அவரோடு கூட இணைப்பார். பரலோகத்தில் சென்று என்றென்றும் நாம் நம்முடைய வாசஸ்தலங்களில் நித்திய காலமாக சந்தோஷமாக வாழ்வோம். இந்த கிருபையை தேவன் உங்கள் அனைவருக்கும் வழங்குவாராக. கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அருமையான தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டோம். எல்லோரும் அப்படியே இருக்கிறவோ, நம்ம எழுந்து நிற்போமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையில், எங்கள் வீடுகளிலே அப்படியே எழுந்து நில்லுங்கள். நாம் எல்லோரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு டே ஆஃப் ஹீலிங் சர்வீஸ். ஆகினால யூஸ்வலாக ஒவ்வொரு மாதமும் 4th Sunday ஹீலிங் சர்வீஸ். இப்பொழுது அதற்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை தொடுவாராக. அவருடைய வல்லமை நம்மை தொடுவதாக. ஆமென், ஆமென். நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி நமக்கு என்னென்ன புதிய காரியங்கள் என்று வெளிப்படுத்தினாரே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். தேங்க்யூ.
Thank you, Lord. எல்லாரும் 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 துதிங்க. சபாக மரபலக ஹாமாராசியா. அன்னுடைய பிரசன்ஸை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய தொடுதலை உணர்கிறேன். ஆண்டவர் உங்களை தொடுவதாக சொல்லுகிறார். Thank you, Holy Spirit. நன்றி கர்த்தருடைய வல்லமை எங்கள் மக்களை தொடுவதாகப்பா. சாத்தானே, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். ஒவ்வொரு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆத்மாவிலே நீ சுகம் தந்து பலன் தருகிற கர்த்தர், ஆண்டவரே சரீரத்திலேயும் சுகவாழ்வை தருகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலகீனங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. அப்பா ரொம்ப மகாசியா, ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையின் தொடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே தேவண்ட வசனம் உட்புகுந்து உங்களை தொட்டு குணமாக்குகிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பசுத்தாவியானவர் திருவளம் பற்றுகிறார். ஆம், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று உங்களுக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டபடியே என் பிள்ளைகளே, நீங்கள் குணமானீர்கள், குணமாகிறீர்கள் இப்பொழுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய தொழுதலை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரித்துட்டே இருங்க, துதிச்சுட்டே இருங்க. அப்பா சொல்கிறார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்கிறார். உன் சஞ்சலத்தை நீக்கி போட்டேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவருடைய மகிமையின் தொடுதல் ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் விடுதலையை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ரோபோக்கா நம சந்தாராதி. ஆண்டவருடைய பிரசன்ஸை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். கம் ஆன் ரைட் நவ், ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். எஸ், ஹியர், ஃபீல் த மைட்டி டச் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். And you are thus healed, say the Lord. ஆண்டவர் நீங்கள் குணமடைகிறீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை நான் பார்க்கிறேன். அவருடைய மகிமையின் தொடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இருதய வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் சொல்கிறார். இருதய பலகீனத்துறை இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் சுகம் தருகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு வியாதியில் கஷ்டப்படுகிற, டயபெட்டிஸில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமையின் தொடுதல், ஆம், இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே அவர்களை தொட்டு சுகமாக்குவதாக. கர்த்த தொடுகிறதுக்கா எல்லோருக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய மகிமை கடந்து வருவதாக. பிளட் ப்ரெஷர், ஆம், ஒரு பொல்லாத வியாதி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இரத்த அழுத்த வியாதினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்க போகிறதுக்கா எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை கடந்து வந்தது, தொட்டு கொண்டிருக்கிறது. நன்றி, சுகம் அடைகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், நன்றி, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மகத்துவமுள்ள தேவன். ஆம், ரீனல் ஃபெயிலியர்ஸ் அல்லது கிட்னி ஃபெயிலியர்ஸ்னால கஷ்டப்படுகிற நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் புதிய கிட்னிஸை கொடுக்கணும். ஆண்டவருடைய பவர் அதை செய்யும். கர்த்தர் தொட்டு, ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, சிறுநீரக கோளாறுனால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தொடுமணிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தூதிங்க, தூதிங்க. கர்த்தர் தொடுதலை இப்பொழுதே நான் உணரும்படி செய்கிறார். ஓ ப்ரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் சுகம் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வியாதியையும் சுகமாக்குறார். இஸ்ரவேல் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லையே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய மகிமை அநேகரை தொடுகிறபடினால் உங்களுடைய காயங்கள் ஆறுகிறது, புண்கள் ஆறுகிறது. என் அப்பன் அதை செய்கிறார். ஆண்டவர் தொடுகிறார். எல்லாருக்கும் அத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கை கால் மூட்டு வலியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இப்பொழுது அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறதுக்காக எல்லாருக்கும் அத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் தொடுகிறீர். ஆண்டவருடைய தொடுதல் விசேஷமானது அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மகத்துவமுள்ள தேவன். தைராய்டு ட்ரபிளில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் வழி நடத்துகிறார். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் உள்ளவர்கள் எல்லாரும் இப்பொழுது விசுவாசத்தோடு துதிங்க பார்க்கலாம். உங்கள் துதி போதும், உங்கள் துதி போதும். ஆமே, நன்றி. கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கண் வலியினால் கஷ்டப்படுகிறவர்கள், கண்களில் சரியான பார்வை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள், கர்த்தர் அவர்களெல்லாம் தொட்டு ஆசிர்வதித்து குணமாக்கும் வழிக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோத்திரம், சோத்திரம், தூதிங்க, தூதிங்க. நன்றி, நன்றி. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நன்றி ஆண்டவரே. காது இறைச்சல், காதிலே
உள்ளதான சீழ்வடிகிற தன்மை இந்த பலகீனத்தினாலே ஆம் கஷ்டப்படுகிறவர்கள் அப்பா தொடுகிறார். இப்பொழுதே அவர்களை தொடுமடிக்க எல்லாரும் கத்தர சோத்தரிப்போம்மா. சோத்திரம் சோத்திரம், நன்றி நன்றி, துதிங்க துதிங்க. கத்தர் இறக்கமுள்ளவர். அப்பா உங்க வல்லமை தொடட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானை ஓடி போயின்னு சொல்லுகிறேன். ப்ரீஸ் அ லார்ட், ப்ரீஸ் அ லார்ட். ஆம் கழுத்தை அசைக்க முடியாமல் திருப்ப முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. அதேபோல முதுகு வலியில கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. கர்த்தர் எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம், நன்றி 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 ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார். ஆண்டவர் மனம் இறங்குகிற தேவன். ஆண்டவர் தொட்டதற்காக எல்லாரும் ஒரு மனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் சுகம் தந்ததற்காக ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ரொசீடிங்ஸ், இந்த ஆன்லைன் சர்வீஸுக்கு கீழாக ஃபோன்ஸ், உங்களுக்கு கான்டாக்ட் ஃபோன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபோன் நம்பரை கரெக்டாக குறித்து வைத்து கொண்டு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். எல்லோரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் கடைசியாக ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லலாமா? எல்லோரும் சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாய் இந்த ஆன்லைன் செய்தியை கேட்டு ஆன்லைன் மீட்டிங் சர்வீஸில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும், குறிப்பாக தேவனுடைய செய்தியை இன்றைக்கு நமக்கு பகிர்ந்தளித்ததான கர்த்தருடைய தாசனோடும், அவருடைய ஊழியத்தோடும், அவருடைய வீட்டார் அனைவரோடும் இன்றுமென்று சதா காலமும் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.